எந்திரிச்சு வா, எந்திரிச்சு வான்னு சொல்றல்ல. நான் யாருன்னு தெரியும்ல உனக்கு? எனக்கு காலம் கேட்டதெல்லாம் மறந்து போச்சா உனக்கு? நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல. நீ பண்ணதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு தான் உன்னை இழுத்துட்டு போக வந்திருக்கேன். உனக்கு உதவி பண்ண அதிகாரிகள்லாம் இப்ப பெரிய அதிகாரிங்க கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட போறாங்கன்னு வந்து பாரு. என்ன அப்படி பாக்குற? நீ செஞ்ச வேலைக்கு தான் உன்னை இப்ப இழுத்துட்டு போய் ஜெயில அழிச்சு முன்னாடி நிறுத்த போற. ஏய், வாடி போலாம். அதெல்லாம் வர முடியாது. ஏய், வரியா இல்லையா? இல்ல போட்டுதான் இழுத்துட்டு போவேன். வா, நட, விடு. வா, போடி. என்ன எங்க கூட்டிட்டு போறேன்? போட் சொல்றேன். போடி, விடு. கை வலிக்குது. போடி, தள்ளாத. போ, விடு. எடுக்க முடியாத அளவுக்கு இருந்த நீ எப்படி வெளியில போயிட்டு உள்ள வந்த? என்ன மேடம் சொல்றீங்க? நான் இந்த ஜெயில விட்டு வெளியில போனா என்ன மேடம் சொல்றீங்க நீங்க? அது எப்படி மேடம் போக முடியும்? நான் எங்கதான் மேடம் இருந்தேன்? இது யாரு? என்ன பாக்குறீங்க? உள்ள இருக்க வேண்டியவ எப்படி வெளியில வந்திருக்காரு? ஷாக் ஆகி பாக்குறீங்களா? சட்டம் எல்லாம் உங்களை மாதிரி ஏழைகளுக்கு தான், எங்களை மாதிரி கோடீஸ்வரர்களுக்கு எல்லாம் கிடையாது. நான் நினைச்சேன்னா வெளியிலயும் இருப்பேன், உள்ளயும் இருப்பேன். செய்வார். யார் மேடம் இவங்க? அச்சஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்காங்க? இவங்க எந்த ஊர்ல இருக்காங்க? என்ன, என்கிட்டயே நடிக்கிறியா? உன்ன மாதிரி எத்தனை பேரை என் சர்வீஸ்ல பாத்திருப்பேன். உன்னை புடிச்சு ஜெயிலுக்குள்ள வச்சா நீ ஜாலியா வெளியில போய் சுத்திட்டு வரியா? சவால் வேற விட்டுட்டு வந்திருக்க. இங்க நாங்க உனக்காக கதவை திறந்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கணுமா? இது என்ன, உன் மாமியார் வீடுன்னு நினைச்சியா? சரி, நீ வெளியில போக உனக்கு யாரு ஹெல்ப் பண்ணது? யாரு உனக்கு உதவி பண்ணதுன்னு நீயா சொன்னா உனக்கு நல்லது, இல்லனா எங்க ட்ரீட்மென்ட் வேற மாதிரி இருக்கும். இல்ல மேடம், அது நிஜமா நான் இல்ல, இது பொய்யான வீடியோ மேடம். ஏய், அந்த ட்ரீட்மென்ட் ரூமுக்குள்ள இவளை கூட்டிட்டு போய் நம்ம ட்ரீட்மென்ட்ட குடுக்கற முறையில சரியா கொடுங்கடி. அப்ப தன்னால விஷயம் வெளியில வரப்பாரு. சரிங்க மேடம், விடுங்க. நான் உண்மையை சொல்லிடுறேன் மேடம், சொல்லிடுறேன்.
மட்டும்தான் உனக்கு உதவி பண்ணாங்களா இல்ல இதுல வேற யாராவது இருக்காங்களா? உனக்கு உதவி பண்ண இவங்களுக்கு என்ன கொடுத்த? பணம் எவ்வளவு கொடுத்தன்னு கேக்குற? ஆயிரக்கணக்கிலயா இல்ல லட்சக்கணக்கிலயா? மேடம், இவங்களுக்கு நான் எதுவுமே கொடுக்கல மேடம். நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோவிலுக்கு போவேன். அதனால நான் இவங்க கிட்ட கோவிலுக்கு போகணும்னு தான் உதவி கேட்டேன். அதனாலதான் இவங்க என் மேல பரிதாபப்பட்டு வெளியே அனுப்புனாங்க மேடம். இன்னைக்கு வியாழக்கிழமை தானமா? நாளைக்கு தானமா வெள்ளிக்கிழமை? இந்த வாரம் நீ வியாழக்கிழமையே கோயிலுக்கு போயிட்டியோ? இன்னைக்கு வியாழக்கிழமையா? இங்க ஜெயிலுக்குள்ள இருக்கிறதுனால நாள்கிழமை எதுவுமே தெரியல மேடம். அதனால வியாழக்கிழமைய வெள்ளிக்கிழமை நினைச்சு போயிட்டேன் மேடம். அப்படியா? அப்ப நாளைக்கு உன்ன வெளியில அனுப்பினா கரெக்டா கோயிலுக்கு போயிட்டு ஜெயிலுக்கு திரும்ப வந்துருவியா? தேங்க்யூ மேடம். நீங்க வேணா என்ன அனுப்பி பாருங்களேன். கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு கரெக்டா டைமுக்கு திரும்ப வந்துடுறேன் மேடம். என்ன, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏடி, கோர்ட்ல கேஸ் நடத்தி உனக்கு தண்டனை கொடுத்து உள்ள தூக்கி வச்சா ஒழுங்கா வேலை செய்யற அதிகாரிகளுக்கு பணத்தாச காட்டுறியா நீ? நீ தப்பு பண்றது மட்டும் இல்லாம மத்தவங்களையும் தப்பு பண்ண வைக்கிறியா நீ? இனிமே நீ எல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல வெளில போக முடியாது. உங்களை ரெண்டு மாசம் சஸ்பெண்ட் பண்றேன். மறுபடியும் நீங்க ஜாயின் பண்ணும்போது வேற டிபார்ட்மெண்ட்ல தான் ஜாயின் பண்ணனும். புரியுங்க? கிவள இழுத்துட்டு போய் அந்த அறையில போடுங்க. சாப்பாடு தண்ணி எல்லாம் அரைக்கலே கொடுங்க. இனிமே இவ அவ்வளவு சீக்கிரத்துல வெளிச்சத்தை பார்க்கவே கூடாது. அதோட நீங்க ரெண்டு பேரும் தான் இவளை சரியா பாத்துக்கணும். அடுத்த வாரம் வேற ஜெயிலர் வருவாங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. பார்த்து நடந்துக்கோங்க. புரியுதா? புரியுது மேடம். எழுந்துட்டு போங்க இவளை. ஓகே மேடம். ஏய் போ, போடி. சட்டம்லாம் உங்களை மாதிரி ஏழைக்கு தான், எங்களை மாதிரி கோடீஸ்வரங்களுக்கு எல்லாம் கிடையாது. நான் நினைச்சேன்னா வெளியிலயும் இருப்பேன் உள்ளேயும் இருப்பேன். இப்ப நான் வெளியில வந்திருக்கேன்னா என்னப்பா நடக்குது இந்த நாட்டுல? தப்பு பண்ணிட்டு உள்ள போனவ ஈஸியா வெளியே வந்துட்டு போறா. என்னடா நடக்குது? தப்பு பண்றவங்க தெரிஞ்சனு தான் ஜெயில போடுறாங்க. இவங்க எப்படி அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் வெளியே வந்துட்டு போலாமா? இந்த தண்டனைக்கு தான் என்ன மரியாதை? அம்மா, இந்த வீடியோ எடுத்தது யார் தெரியுமா? யாரா இருந்தாலும் நல்லா இருக்கணும்ப்பா. வேற யாரும் இல்லம்மா, நம்ம லட்சுமி மாதா. எங்க லட்சுமியா? அவளை எங்க பார்த்த? எப்படி எடுத்த? அத்த, நானும் பாரதியும் கடைக்கு போயிருந்தோம்ல, அங்கதான் பார்த்தோம் அத்த. அத்த, இந்த வீடியோ கோர்ட்ல கொண்டு போய் கொடுத்து அவன் மேல இன்னொரு கேஸ் போடணும்னு வக்கீல் சார் சொல்லியிருக்காரு. எங்க, நான் உள்ள போய் பணம் எடுத்துட்டு வந்துடுறேன். கோர்ட்டுக்கு ஃபீஸ் கொடுக்கணும்ல. உள்ளப்போ எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, நான் இதுலதான் வச்சிருந்தேன். லட்சுமிமா, அதிர்ச்சி ஆகாத, அந்த பணத்தை நான் தான் எடுத்தேன்.
நான் தான் அந்த பணத்தை எடுத்தேன். இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? காவியா ஒரு துணிக்கடையில் போய் வேலை கேட்டா. ஆமா லட்சுமி அம்மா, அந்த நேரம் பார்த்து நாங்க போனேன். காவியா காலேஜ் ஃபீஸ்க்கு பணம் கட்ட முடியாததுனாலதான் அந்த வேலைக்கு போக முடிவெடுத்தேன்னு என்கிட்ட சொன்னா. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் அந்த பணத்தை காலேஜ் ஃபீஸ் கட்ட எடுத்துட்டு போனேன். இத பாரு, என்ன தப்பா எடுத்துக்காத. ஏன் காவியா அப்படி பண்ண? என்ன மன்னிச்சிருங்க அண்ணி, நீங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நான் படிச்ச வரைக்கும் போதும் அண்ணி. என்னால ஆன வேலையை பார்க்கலான்னுதான் நான் வேலை தேடி போனேன். என்ன காவியாணி, இங்க பார், நீ நல்லா படிச்சு நல்லா வரணும். நானும் அண்ணனும் இருக்கிற வரைக்கும் நீ அதை பத்தியெல்லாம் யோசிக்கவே வேணாம். நீங்களோ சிவகாமியோ இல்ல காவியாவோ இனிமே இந்த கஷ்டத்தை பத்தி யோசிக்கவே கூடாது. நானும் இவரும் இருக்கோம் சம்பாதிக்க. எங்களுக்கு துணையா பாரதி இருக்கா, நாங்க பாத்துக்கிறோம். இந்த கஷ்டம் எல்லாம் நம்ம சொத்தெல்லாம் நம்ம கைக்கு கிடைக்கிற வரைக்கும் தான் அத்தை. இப்ப நம்ம பசிக்குதான் சாப்பிடுறோம், ருசிக்கு சாப்பிடல. மேனேஜர் பிரசாத கண்டுபிடிக்கணும். பவித்ராவும் மேல மேல எனக்கு கஷ்டம் கொடுத்து என்ன அணை வச்சு காமிக்கிறேன்னு சவால் விட்டுருக்கா. அதனால நீங்க எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன அணை வைக்கிறதுக்காக உங்களை கஷ்டப்படுத்துறது கூட வாய்ப்பு இருக்கு. ஆமாமா, நாம இப்பதான் ஜாக்கிரதையா இருக்கணும். வாசு சார், சாப்பாடு பிரச்சனை இனிமே நம்ம வீட்டுல இருக்காது. நான் நாளையில இருந்து பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். நம்ம வீட்டுல இருக்கிறவங்க சாப்பிட்டது போகதான் நான் சாப்பாடே விக்க போவேன். இந்த வீட்டு வாடகை லக்ஷ்மி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு, அதுக்கு மட்டும் நீங்க கொஞ்சம் பணம் சம்பாதிச்சா போதும் வாசு சார். அப்ப இந்த கோர்ட் கேஸுக்கு பணம் தேவைப்படுமே, அதுக்கு என்ன பண்றது? அவரே அதையும் பண்றேன்னு சொன்னாரு, நீ தானே வேணான்னு சொன்ன. நான் வீட்டுல பணம் இருக்குன்னு நினைச்சுதாங்க அப்படி சொன்னேன். நீங்க அப்பவே இந்த விஷயத்த சொல்லியிருந்தா அவரையே கோர்ட் ஃபீஸ் கட்ட சொல்லியிருப்பேன்ல. இத பாரு, இப்போ ஒண்ணு கெட்டு போகல. இப்பவே இந்த விஷயத்த லாயர் கிட்ட சொல்லிடலாம். செலவு பண்றாளே அந்த பணத்தை எல்லாம் இவ நல்ல வழியிலயா சம்பாதிச்சிருப்பா? கண்டிப்பா இருக்காது. எத்தனை பேரோட வயிற்றுச்சலோ, அதனாலதான் ஜாமீன் கூட கிடைக்காம இப்படி உள்ள உட்கார்ந்துருக்க. இப்ப வெளியில போயிட்டு வந்ததுக்கு சேர்த்து உனக்கு தண்டனை தான் கிடைக்க போகுது. இனிமே நீ வெளியில எல்லாம் போக முடியாது. இது வரைக்கும் இந்த ஜெயில சின்ன சின்ன தப்பு தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. நீ இந்த ஜெயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் உன்னால இந்த ஜெயிலுக்கு நல்ல அதிகாரிங்க வந்து இப்ப ஜெயிலே சுத்தமாயிடுச்சு. இதுக்கெல்லாம் புண்ணியவதி நீதான் காரணம். சாப்பிடு. எனக்கு இந்த சாப்பாடு வேண்டாம். இப்படி ஒரு கேவலமான சாப்பாடு சாப்பிட்டா நான் வாந்தி தான் எடுப்பேன். நீ சாப்பிடாம இருந்து மயங்கி விழுந்து உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவாங்க, அங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம்னு பாக்குறியா? அதெல்லாம் எங்க கிட்ட நடக்காது. சாப்பிடு. இந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டா எனக்கு பழக்கம் இல்லை, நான் சாப்பிட மாட்டேன். ஓ, அம்மாவுக்கு பால் சோறு நெய் சோறு தான் தொண்டையில இறங்குமோ? ஏய், உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லை. ஒரு தடவை சொன்னா தெரியாது. என்னடி சொன்ன? சாப்பிடு.
பவித்ரா, என்ன பவித்ரா, இந்த ஜெயில் சாப்பாட சாப்பிட முடியலையா? நான் தான் சொன்னல்ல, நீ ஜெயில ரொம்ப கஷ்டப்படுவேன்னு நான் சொன்னல்ல. இப்ப கஷ்டப்படுற பாத்தியா? பணத்தின் உள்ள என்ன ஆட்டம் ஆடுன? இப்ப என்ன? இதுதான் இதுதான் உனக்கு இனிமே நிரந்தர சாப்பாடு. பாடு சாப்பிடு பவித்ரா, நல்லா சாப்பிடு. சாப்பிடு. அனுப்பியிருக்கானா, அவ கண்டிப்பா புண்ணியவதியாதான் இருக்கணும். அவ உன்ன மாதிரி உண்ட சோறெல்லாம் சாப்பிட மாட்டா. நல்ல சாப்பாடு தான் கிடைக்கும். இன்னொரு தடவை உண்ட சோறுன்னு சொன்ன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னடி பண்ணுவ அப்படி சொல்லுங்க. சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. போதும், உங்களுக்கு ஏதாவது வேணுமா? கொஞ்சம் சாம்பார். லக்ஷ்மி, போதும், ஏதாவது வேணுமா? இல்ல வேண்டாம். ஏமா லட்சுமிமா, உனக்கு ஏதாவது வேணுமா? உனக்கு மட்டும் நீ சாப்பிட கூடாது, வயித்துக்குள்ள நம்ம குழந்தைக்கு சேர்த்து சாப்பிடணும். தண்ணி எடுத்து குடி. தண்ணி குடி. தண்ணி குடி. தண்ணி தம்பி தம்பிக்கு. தண்ணி குடி. தட்டு தட்டு தட்டு. பாத்து 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 பொறுமையா குடி. பொறுமையா குடி. எதுக்கு அவசரமா சாப்பிடு? பொறுமையா சாப்பிடு. ஊட்டி விடுட்டே. அண்ணா பாட்டி சாம்பார் ஊத்தவா? பாரதி, உன் கடைக்கு என்ன பேர் வச்சிருக்க? என் கடைக்கு என்ன பேர் தெரியுமா? லக்ஷ்மி டிஃபன் சென்டர். எப்படி இருக்கு? அப்படி இல்லனா லக்ஷ்மி ஃபாஸ்ட் ஃபுட், அது எப்படி இருக்கு? நான் ஒரு பேர் சொல்றேன், அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த பெரிய வேங்க. சொல்லுங்க. சொல்லுங்கமா, நீங்க என்ன பேர் சொல்றீங்களோ அந்த பேர் தான் நான் வைப்பேன். ஆனா நீங்க என்ன பேர் சொன்னாலும் அதுல நம்ம லக்ஷ்மியோட பேர் சேர்ந்து இருக்கணும். அப்பதான் என் கையில லக்ஷ்மி தாண்டவம் ஆடுவா. லக்ஷ்மி இல்லாம நான் ஒரு பேர் சொல்வேனா? உன் கடைக்கு பேரு லக்ஷ்மி விலாஸ், எப்படி இருக்கு? நல்லா இருக்கே. நல்லா இருக்கு, நீங்க சொன்னது ரொம்ப நல்லா இருக்கு. லக்ஷ்மி விலாஸ். அப்பெல்லாம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஹோட்டலுக்கு பேர் வச்சாலும் அதுக்கு பின்னாடி விலாஸ் விலாஸ் தான் பேர் வைப்பாங்கல்ல? பாரதி அக்கா, இந்த பேரு ரொம்ப நல்லா இருக்கு, இந்த பேரே வச்சுக்கோங்க. ஆமால, அதையே வச்சிடலாம். வேணாம் பாரதி, என் பேர்ல நீ கடை ஆரம்பிச்சா என்ன மாதிரி நீயும் கஷ்டப்பட போறேன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. வேற நல்ல பேரை பார்த்துவே. லக்ஷ்மி, உன்னை கல்யாணம் பண்ண வாசு சார் இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்பாரு. அவரை பாரு, சொத்து போச்சேன்னு கொஞ்சமாவது அவர் கஷ்டப்படுறாரான்னு பாத்தியா? அவர் எதுக்குமே கஷ்டப்பட மாட்டாரு. ஏன்னா அவர் சொத்து போனாலும் அவர் சொத்தா நினைக்கிற லக்ஷ்மி நீ அவர் பக்கத்துல இருக்க. இந்த லக்ஷ்மி பக்கத்துல இருக்கும்போது கிழந்த லக்ஷ்மி எல்லாம் எப்படியும் திரும்பி வரும்னு வாசு சாருக்கு நல்லாவே தெரியும்.
கரெக்டா சொன்ன பாரதி, கரெக்டா சொன்ன. இப்படிப்பட்ட ஒரு தாழ்வு மனப்பான்மை எப்பவுமே இவ மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இத பாரு லக்ஷ்மிமா, பாரதி சொன்ன மாதிரி என்ன விட்டு போன அந்த லக்ஷ்மி, இந்த லக்ஷ்மி என் பக்கத்துல இருக்கும்போது கண்டிப்பா சீக்கிரமே திரும்பி வரும். அதோட எப்ப வேணும்னாலும் அந்த லக்ஷ்மி என்னை விட்டு போகலாம், ஆனா இந்த லக்ஷ்மி என்னை விட்டு எப்பவுமே போகாது. எப்பவும் என் பக்கத்திலே தான் இருக்கும்.